பிறந்த குழந்தை பத்தி சொன்னீங்க, இது வந்து புது தகவல எங்களுக்கு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும்? அந்த மூணு மாசத்துல மூளை வளர்ச்சி கம்மினா அதை எப்படி டிடெக்ட் பண்ணி அதை எதுக்கு அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீடியாட்ரிக் தெரபிஸ்ட் இருக்காங்க, ஸோ நியூனேட்டல் டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ்னுடைய கைடன்ஸில் ஃபிசியோதெரபிஸ்ட், நியூரலஜி ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிக் நியூரோன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எவ்ரி மந்த், ஸோ பர்த்தில் இருந்து 3 months வரைக்கும் உள்ள சில ரிஃப்ளெக்ஸஸ், என்னென்ன ரிஃப்ளெக்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஒரு மந்த், 1.5 மந்த், 6 weeks, 8 weeks, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்லேயும் அசஸ் பண்ணுறதுக்கான முறைகள் இருக்கிறது. அது எல்லாமே ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க நியூனேட்டாலஜி டாக்டருடைய கைடன்ஸில்.